வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்யும் முடிவில் ராகுல் காந்தி உறுதி. காரிய கமிட்டி 4 நாட்களில் மீண்டும் கூட உள்ளதாக தகவல். இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக எம்எல்ஏக்கள் இன்று பதவியேற்பு. சட்டசபையில் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் சபாநாயகர் தனபால். ஜூலை மாதம் முதல் வாரத்தில் மாநிலங்களவை தேர்தல் நடத்த வாய்ப்பு. தமிழகத்தில் 6 எம்பிக்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என எதிர்பார்ப்பு. கர்நாடகத்தில் கூட்டணி ஆட்சியை தக்கவைக்கும் நடவடிக்கையில் குமாரசாமி. காங்கிரஸ் மற்றும் அதிருப்தி எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி வழங்க ஆலோசனை. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மாவோயிஸ்டுகள் வெடிகுண்டு தாக்குதல். ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த சிஆர்பிஎஃப் வீரர்கள் 11 பேர் காயம். காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதில் ராகுல்காந்தி உறுதியுடன் உள்ளதாக கூறப்படுகின்றது. மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியானதிலிருந்து பாஜக பதவியேற்கும் பணிகளை கவனித்து வருகின்றது. ஆனால் காங்கிரஸ் கட்சியோ தோல்விக்கான காரணம் குறித்து ஆராய்ந்து வருகின்றது. இதற்கிடையில் கடந்த சனிக்கிழமை டெல்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டத்தில் ராகுல்காந்தி தோல்விக்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்ததாக தகவல்கள் வெளியாகின. ஆனால் இந்த ராஜினாமாவை கட்சி ஏற்க மறுத்துவிட்டது என்றும் தகவல் வெளியானது. இந்நிலையில் தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று சில மாநில காங்கிரஸ் தலைவர்கள் பதவியை ராஜினாமா செய்து வருகின்றனர். இதனிடையே காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதில் ராகுல்காந்தி உறுதியுடன் உள்ளதாக கூறப்படுகின்றது. தம்மை சந்தித்த மூத்த தலைவர்களிடம் கட்சிக்கு புதிய தலைவரை தேர்ந்தெடுக்குமாறு ராகுல்காந்தி கூறியுள்ளார். தகுதி உள்ள தலைமைக்குரிய தகுதி கொண்ட ஒருவரை தேர்ந்தெடுக்கும்படியும் அதற்கான நேரத்தை வழங்க தயாராக இருப்பதாகவும் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளதாக காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கட்சித் தலைவரை புதிதாக தேர்ந்தெடுக்க டெல்லியில் காங்கிரஸ் கரிய கமிட்டி கூட்டம் 4 நாட்கள் கூட உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. மக்களவைத் தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று 6 மாநில காங்கிரஸ் தலைவர்கள் ராஜினாமா செய்துள்ளதால் கட்சி மேலிடம் அதிர்ச்சி அடைந்துள்ளது. மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி 352 தொகுதிகளை கைப்பற்றி மீண்டும் மத்தியில் ஆட்சி அமைக்கின்றது. காங்கிரஸ் கட்சி 52 தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. தேர்தலில் போட்டியிட்ட காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி உட்பட பல்வேறு முன்னணி தலைவர்கள் தோல்வியை தழுவினர். இதனையடுத்து மக்களவைத் தேர்தலில் தோல்வியடைந்ததற்கு பொறுப்பேற்று உத்தரப்பிரதேச காங்கிரஸ் தலைவர் ராஜ்பாபர், ஒடிசாவின் நிரஞ்சன் பட்நாயக் மற்றும் மகாராஷ்டிராவின் அசோக் சவான் ஆகியோர் ராஜினாமா செய்தனர். இந்நிலையில் பஞ்சாப் மாநில காங்கிரஸ் தலைவர் சுனில் ஜாகர், ஜார்க்கண்ட் மாநில காங்கிரஸ் தலைவர் அஜய் ராய், அசாம் மாநில காங்கிரஸ் தலைவர் ரிபின் போரா ஆகியோரும் ராஜினாமா செய்துள்ளனர். 3 மாநில காங்கிரஸ் தலைவர்களும் தங்களுடைய ராஜினாமா கடிதத்தை ராகுல்காந்திக்கு இமெயிலில் அனுப்பியுள்ளனர். இதேபோல் அமைதி மாவட்ட காங்கிரஸ் பொறுப்பாளர் யோகேந்திர மிஸ்ரா, கர்நாடக தேர்தல் பிரச்சாரக் குழு தலைவர் HK பாட்டீல் ஆகியோர் தோல்விக்கு பொறுப்பேற்று ராஜினாமா கடிதத்தை கொடுத்துள்ளனர். முன்னதாக தோல்விக்கு பொறுப்பேற்று தன்னுடைய தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய முன்வந்த ராகுல்காந்தியின் கோரிக்கையை காரிய கமிட்டி நிராகரித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. சட்டமன்ற இடைத்தேர்தல் வெற்றி பெற்ற திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 13 பேர் இன்று பதவியேற்கின்றனர். இதுகுறித்து களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் நந்தினியிடம் தொலைபேசி வாயிலாக கேட்கலாம். வணக்கம் நந்தினி, தற்பொழுது 13 சட்டசபை உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர். இதுகுறித்த தகவல்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் ராம்குமார். சட்டமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற 13 திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது பதவியேற்றுக் கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் 22 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் இடைத்தேர்தலில் 18 தொகுதிகளுக்கு கடந்த ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதியும் மேலும் 4 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் இந்த மாதம் அதாவது மே 19ஆம் தேதியும் வாக்குப்பதிவானது நடத்தப்பட்டது. இதில் பதிவான வாக்குகள் மே 23ஆம் தேதி மக்களவைத் தேர்தலுடன் சேர்த்து எண்ணப்பட்டன. இதில் அதிமுக 9 இடங்களிலும் திமுக 13 இடங்களிலும் வெற்றி பெற்றன. 13 தொகுதிகளில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து திமுக கூட்டணி கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையானது 110ஆக உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் புதிதாக வெற்றி பெற்ற 13 சட்டமன்ற உறுப்பினர்களும் தற்போது பதவியேற்றுக் கொண்டு வருகின்றனர். தமிழக சபாநாயகர் தனபால் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து வருகிறார். பதவியேற்ற பின்பு போது அதாவது திமுக தலைவர் MK ஸ்டாலின் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் தற்போது கலந்து கொண்டுள்ளனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய சபாநாயகரின் அலுவலகத்தில் அதாவது அவருடைய அறையில் தற்போது அந்த பதவியேற்பு நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. ராம்குமார், Thank you.
நிச்சயமான தினி, தற்பொழுது இந்த 13 சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகர் தனபால் அவர்கள் பதவியேற்பு வைக்கப் போகிறார். இந்த பதவியேற்பு முக்கிய சாராம்சமாக எது பார்க்கப்படுகின்றது? அதாவது குறிப்பாக வெற்றி பெற்ற 13 சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்று தலைமைச் செயலகம் வந்துள்ளனர். அவருடன் திமுக தலைவர் ஸ்டாலினும் தற்போது தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஒட்டப்பிடாரம் சண்முகையா, திருப்பரங்குன்றம் சரவணன், அரவக்குறிச்சி செந்தில் பாலாஜி, திருவாரூர் பூண்டி கலைவாணன், தஞ்சாவூர் நீலமேகம், ஒசூர் எஸ் ஏ சத்யா, ஆம்பூர் விஸ்வநாதன், குடியாத்தம் காத்தவராயன், பெரியகுளம் சரவணகுமார், ஆண்டிப்பட்டி மகாராஜன், பூந்தமல்லி கிருஷ்ணசாமி, பெரம்பூர் ஆர்டி சேகர், திருப்போரூர் இதயவர்மன் உள்ளிட்ட 13 சட்டமன்ற, அதாவது வெற்றி பெற்ற, இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது தலைமைச் செயலகம் வந்து சபாநாயகர் அறைக்குள் சென்றுள்ளனர். அங்கே பதவியேற்பு நிகழ்ச்சியானது நடைபெறவுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 22 தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் 13 தொகுதிகளை திமுக வென்றுள்ளது. மீதமுள்ள 9 தொகுதிகளில் அதிமுக கைப்பற்றியுள்ளது. முதலில் திமுக வெற்றி பெற்றதை, அதாவது அதிக இடங்களில் வெற்றி பெற்றதை வந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று பதவியேற்பு நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து நாளை அதிமுக சார்பில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. ராம்குமார், குறிப்பாக திமுகவையும் சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திமுக தலைவர் ஸ்டாலின் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு கலந்து கொண்டுள்ளார். அதாவது முக்கிய நிர்வாகிகள், திமுகவை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் ஏவால் வேலு கலந்து கொண்டுள்ளார், நேரு கலந்து கொண்டுள்ளார். இவ்வாறான முக்கிய தலைவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் 6 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்காக அடுத்த மாதம் தேர்தல் அறிவிக்கப்பட உள்ளது. தமிழகத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்டு தற்போது மாநிலங்களவை உறுப்பினராக உள்ள அதிமுகவை சேர்ந்த அர்ஜுனன், லட்சுமணன், மைத்ரேயன், ரத்னவேல், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ராஜா, திமுகவை சேர்ந்த கனிமொழி ஆகியோரின் பதவிக்காலம் ஜூலை 24 நிறைவடைகின்றது. எனவே புதிய உறுப்பினர்களை தேர்வு செய்ய 1 மாதத்திற்கு முன் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும். அதன்படி ஜூன் 24 முன்பாக தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியாகும். ஜூன் இறுதியில் அல்லது ஜூலை 1 வாரத்தில் தேர்தல் நடைபெற வாய்ப்புள்ளது. தற்போதைய நிலவரப்படி அதிமுக மற்றும் திமுகவிற்கு தலா 3 MPக்கள் கிடைக்கும். எனவே 6 MPக்களும் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளே அதிகமாக உள்ளன. மசூத் உசேன் தலைமையிலான காவிரி ஆணைய கூட்டம் டெல்லியில் துவங்கியது. கர்நாடக மாநிலம் குடகுமலையில் தொடங்கும் காவிரி ஆறு தமிழகத்தில்தான் பெரும்பாலான பகுதிகளில் பாய்ந்து வங்கக்கடலில் கலக்கின்றது. ஆனால் காவிரி நீரை தேக்கி வைக்க மேகதாது எனும் இடத்தில் கர்நாடக அரசு புதிய அணை கட்ட நடவடிக்கை எடுத்து வருகின்றது. இதனால் காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நீர் சரிவர கிடைக்காததால் டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் காவிரி ஆணைய கூட்டம் மசூத் உசேன் தலைமையில் டெல்லியில் சற்று முன் துவங்கியது. இந்த கூட்டத்தில் மேகதாது அணை திட்டத்தை எதிர்க்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. மேகதாதுவில் கர்நாடக அணை கட்டக்கூடாது என உத்தரவிட கோரி ஆணைய கூட்டத்தில் வலியுறுத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஜூன் மாதத்தில் கர்நாடக அரசு தர வேண்டிய 9.19 TMC தண்ணீரை திறந்துவிடவும் வலியுறுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த கூட்டத்தில் தமிழக அரசு சார்பில் காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். கர்நாடகத்தில் கூட்டணி ஆட்சியை தக்கவைக்கும் நடவடிக்கையாக அதிருப்தி எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி வழங்க குமாரசாமி முடிவு செய்துள்ளார். கர்நாடகத்தில் காங்கிரஸ் மதசார்பற்ற ஜனதாதள கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகின்றது. குமாரசாமி முதலமைச்சராக இருந்து வரும் கூட்டணி அரசை கவிழ்க்க பாஜக கடந்த ஓராண்டாக தீவிர முயற்சி செய்து வருகின்றது. இந்நிலையில் பாஜகவினர் மீண்டும் ஆபரேஷன் தாமரை திட்டத்தை கையில் எடுப்பார்கள் என்று பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதற்கேற்ப காங்கிரஸ் அதிருப்தி எம்எல்ஏக்கள் பாஜக தலைவர்களை சந்தித்து பேசியது பரபரப்பை அதிகப்படுத்தியுள்ளது. இதனால் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியை முறியடிக்கும் பணியில் குமாரசாமி உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் தலைவர்கள் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். ஆட்சியை தக்கவைக்கும் நடவடிக்கையாக அதிருப்தி எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி வழங்க குமாரசாமி முடிவெடுத்துள்ளார். இடையே காங்கிரஸ் மற்றும் அதிருப்தி எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி வழங்க வசதியாக மூத்த தலைவர்கள் தங்கள் அமைச்சர் பதவியை தியாகம் செய்ய தயாராக இருக்க வேண்டும் என்று அக்கட்சிகளின் தலைவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். காங்கிரஸை சேர்ந்த பி சி பட்டேல், சுயேச்சை எம்எல்ஏவான சங்கர் ஆகிய 2 பேருக்கு அமைச்சர் பதவி வழங்குவது குறித்து கூட்டணி தலைவர்கள் ஆலோசித்து வருகின்றனர். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தனது குடும்பத்தாருடன் திருமலைக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்று இரவு திருமலைக்கு சென்றார். திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் அவரை வரவேற்று தங்கும் வசதி ஏற்படுத்தி கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து இன்று காலை 7 மலையானை தரிசித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு தேவஸ்தான அதிகாரிகள் தீர்த்த பிரசாதங்களை வழங்கி கௌரவித்தனர். இதனைத் தொடர்ந்து ஆலயத்திற்கு எதிரில் உள்ள ஆஞ்சநேயர் சன்னதிக்கு அவர்கள் சென்று பூஜைகள் நடத்தி வழிபட்டனர்.
ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மாவோயிஸ்டுகள் நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் 11 சிஆர்பிஎஃப் வீரர்கள் காயமடைந்துள்ளனர். ஜார்க்கண்ட் மாநிலம் சைலகராவில் உள்ள குசாய் பகுதியில் சிஆர்பிஎஃப் வீரர்களும் மாநில போலீசாரும் இணைந்து இன்று அதிகாலை ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு பதுங்கியிருந்த மாவோயிஸ்டுகள் திடீரென கையெறி குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் மாநில போலீசார் என 11 பேர் காயமடைந்தனர். தகவல் அறிந்து அங்கு சென்ற பாதுகாப்பு படையினர் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சை அளித்து வருகின்றனர். பாஜகவின் மாபெரும் வெற்றிக்கு ஒரே காரணம் இந்துத்துவாதான் என அக்கட்சியின் மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி ஒப்புதல் அளித்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ் தொலைக்காட்சி ஒன்றுக்கு நேற்று பேட்டியளித்த அவர், புல்வாமா தாக்குதல் விவகாரத்தில் இந்தியா மிக சரியாக நடந்து கொண்டது என்றும், அதற்கு காரணம் இந்திய மக்களை நிலவிய தேச பக்தி தான் கா என்று கூறினார். இந்த உணர்வை தமிழகத்தில் சரியாக தூண்டிவிட்டாலே அடுத்த 2 ஆண்டுகளில் யாருடைய தயவும் இல்லாமல் பெரிய அளவில் பாஜக வெற்றி பெறும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அதிமுக திமுக கட்சியுடன் கூட்டணி அமைப்பதை விட இனிவரும் தேர்தலில் டிடிவி தினகருடன் கூட்டணி அமைக்கலாம் என்றும் சுப்பிரமணிய சுவாமி ஆலோசனை தெரிவித்தார். தமிழக கோவில்களில் திராவிடர் கழகத்தினர் அடித்து வரும் கொள்ளைகள், தெய்வ நிந்தனைகள் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் வட மாநிலங்களைப் போலவே தமிழகத்திலும் பாஜகவை மக்கள் நம்புவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். இலங்கையில் மீண்டும் அவசரகால சட்டத்தை நீட்டிக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது என அந்நாட்டு அதிபர் மைத்ரிபால சிறிசேனே நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அதிபர் சிறிசேனேவுக்கும் வெளிநாட்டு தூதர்களுக்கும் இடையிலான சந்திப்பு கொழும்பில் நேற்று நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது இங்கிலாந்து, அமெரிக்கா, கனடா, ஜப்பான், ஜெர்மன், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளின் தூதுவர்கள் பங்கேற்றனர். அப்போது பேசிய அதிபர் மைத்ரிபால சிறிசேனே, இலங்கையில் 99 விழுக்காடு அமைதி திரும்பியிருப்பதாக உறுதி தெரிவித்தார். பாதுகாப்பு துறையினரும் புலனாய்வுத்துறையும் மேற்கொண்ட வெற்றிகரமான நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் சிறிசேனே குறிப்பிட்டார். ஈஸ்டர் நாளில் நிகழ்ந்த தாக்குதலுக்கு பின்னர் இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மீது விதிக்கப்பட்ட தடைகளை நீக்க வேண்டும் என பன்னாட்டு தூதரிடம் அதிபர் கேட்டுக் கொண்டார். தென்மேற்கு பருவமழை கேரளாவில் ஜூன் மாதம் 4ஆம் தேதி தொடங்க வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் எப்போதும் இல்லாத அளவுக்கு இப்போது கோடை வெயில் வாட்டுகின்றது. பெரும்பாலான நகரங்களில் பகல் நேர வெப்பநிலையின் அளவு 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டையும் தாண்டி உள்ளது. இந்நிலையில் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான அறிகுறிகள் அந்தமான் கடல்பகுதியில் தென்பட்டுள்ளது. தெற்கு அந்தமான் கடல் பகுதி மற்றும் நிகோபார் தீவுகளில் மழைக்கான அறிகுறிகள் தென்பட தொடங்கியுள்ளதை அடுத்து ஜூன் முதல் வாரத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜூன் 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதிக்குள் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்றும், இதன் மூலம் தென் மாநிலங்களில் மழை பொழிவு ஏற்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. ஆனால் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு வழக்கத்தை விட குறைவாகவே பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கத்திரி வெயில் நாளையுடன் முடிவடைய உள்ளதால் வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த 5ஆம் தேதியன்று கத்திரி வெயில் தொடங்கியது. ஏற்கனவே வெயில் கொளுத்தி வந்த நிலையில் கத்திரி வெயிலால் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்தது. சுட்டெரித்த வெயிலால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகின. பகல் நேரத்தில் வெளியில் செல்ல முடியாத அளவுக்கு வெயிலின் தாக்கம் இருந்தது. அனல் காற்றால் வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டன. கத்திரி வெயிலால் சென்னை, வேலூர், மதுரை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் வெயில் 100 டிகிரியை தாண்டியது. கோடை காலத்தில் அவ்வப்பொழுது மழை பெய்யும், ஆனால் இந்த ஆண்டு குறிப்பிடும்படி மழை பெய்யவில்லை. அதிக வெயிலால் நிலத்தடி நீர் மட்டம் குறைந்து குடிநீர் தட்டுப்பாடும் நிலவுகின்றது. இந்நிலையில் மக்களை வாட்டி விதைத்த கத்திரி வெயில் நாளையுடன் முடிவடைகின்றது. இதனால் வெயிலின் தாக்கம் குறைய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சில ஆண்டுகளாக பாடல் ராயல்டி பிரச்சினையால் பிரிந்த இளையராஜா மற்றும் SP பாலசுப்ரமணியம் மீண்டும் இணைந்துள்ளனர். இளையராஜாவின் 75வது பிறந்தநாள் விழா அடுத்த மாதம் 2ஆம் தேதி கொண்டாடப்படுகின்றது. இதையொட்டி சென்னை EPM பிலிம் சிட்டியில் இளையராஜாவின் இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இதில் சில ஆண்டுகளாக பாடல் ராயல்டி பிரச்சினையால் பேசாமலும் இளையராஜாவின் கச்சேரிகள் பாடாமலும் இருந்து வந்த SP பாலசுப்ரமணியம் பாடுகின்றார். இதில் யேசுதாஸ், மனோ உட்பட பல முன்னணி பாடகர்களும் பங்கேற்க உள்ளனர். இளையராஜாவும் SPBயும் மீண்டும் இணைந்து இளைய நிலாவை பொழியும் இந்த நிகழ்ச்சிக்கான ரசிகர்கள் இப்போதே தயாராகி வருகின்றனர். இந்நிலையில் SP பாலசுப்ரமணியம், இளையராஜா ஆகியோரது சந்திப்பு நேற்று நடைபெற்றது. இசை நிகழ்ச்சிக்கான ஒத்திகையும் வடபழனி உள்ள பிரசாத் ஸ்டுடியோவில் நடைபெற்றது. புதுச்சேரியில் ஜூன் 1ஆம் தேதி முதல் மின் கட்டணம் உயர்த்தப்படுவதை கண்டித்து தலைமை மின்துறை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் ஜூன் 1ஆம் தேதி முதல் மின் கட்டணம் உயர்த்தப்படும் என அம்மாநில முதல்வர் நாராயணசாமி அறிவித்திருந்தார். இதனை கண்டித்து வம்பாக்கீரப்பாளையத்தில் உள்ள தலைமையின் மின் அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மிக்சி கிரைண்டர் போன்றவற்றை உடைத்து கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர் பேசிய அக்கட்சியின் தலைவர் சாமிநாதன், புதுச்சேரியில் ஏற்கனவே அனைத்து வீடுகளிலும் சீன நாட்டு மின் மீட்டர்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் முதல்வர் நாராயணசாமி உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். மக்களுக்கு வந்து தேர்தல் பரிசா நீச்சதுக்கு பரிசா வந்து 5% வந்து மின்சார கட்டணம். இதன் மூலம் ஏழை மக்கள் வந்து கூடுதலாக 500 ரூபா மாசம் செலுத்தக்கூடிய நிலைமை இருக்குது. ஏற்கனவே இந்த மாநிலத்தில் பிற மாநிலங்களை வந்து நம்ம வந்து ஒப்பிடுகையில் புதுச்சேரி மாநிலத்திலேயே கரண்ட் பில் வந்து அதிகம். ஏராளமான தொழிற்சாலைகள் அண்டை மாநிலத்தில் வந்து தொடர்ந்து நாராயணசாமி மக்கள் விரோத, தொழிலாளர் விரோத, ஏழை மக்கள் விரோத அரசாங்கம் செயல்படுகிறார். நிபந்தனையின்றி உடனடியாக திருடர்களை ரத்து செய்ய வேண்டும். சேலம் மாவட்டம் கண்ணந்தேரி ஊராட்சியில் தார் சாலை புதுப்பிக்கும் பணிகளை விரைந்து முடிக்காததை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் கண்ணந்தேரி ஊராட்சியில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு தார் சாலை புதுப்பிக்கும் பணி தொடங்கியது. ஆனால் குண்டும் குழியுமாக உள்ள சாலையை புதுப்பிக்கும் பணிக்காக இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் சாலை புதுப்பிக்கும் பணியை 1 வார காலத்துக்குள் சீரமைத்து தருவதாக உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. இதன் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. சோளிங்கநல்லூரில் உள்ள ஏடிஎம் ஒன்றில் திடீரென பேட்டரிகள் வெடித்து சிதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சென்னை சோளிங்கநல்லூர் பகுதியில் உள்ள ஏடிஎம்மில் ஆதம் என்ற நபர் பணம் எடுக்கச் சென்றுள்ளார். அப்போது திடீரென ஏடிஎம் இயந்திரத்தில் இருந்த பேட்டரிகள் பெரும் சத்தத்துடன் வெடித்து சிதறியுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த நபர் அலறி அடித்துக்கொண்டு வெளியே ஓடியுள்ளார். இதை கண்டு அக்கம்பக்கத்தினர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். பின்னர் சம்பவ இடத்துக்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். இருப்பினும் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. உடனடியாக தீ அணைக்கப்பட்டதால் ஏடிஎம் இருந்த 500,000 ரூபாய் பணம் தப்பியது. பொள்ளாச்சி அருகே மலைவாழ் மக்கள் வாழ்ந்து வரும் பகுதிக்குள் நுழைந்து இருவரை கொன்ற யானையை காட்டுக்குள் விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். பொள்ளாச்சி அடுத்த நவமலை பகுதியில் உள்ள மலைவாழ் மக்கள் குடியிருப்புகள் சில தினங்களுக்கு முன்பாக காட்டு யானை ஒன்று நுழைந்தது. அப்போது அந்த யானை தாக்கி 7 வயது சிறுமி பலியானார். இதையடுத்து முதியவர் ஒருவரையும் அந்த யானை மிதித்துக் கொன்றுள்ளது. இச்சம்பவங்களால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் யானையை விரட்டக்கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து டாப்ஸ்லிப் யானை முகாமிலிருந்து பரணி, சுயம்பு என்ற 2 கும்கி யானைகள் அங்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. வனத்துறையினரும் 4 குழுக்களாக பிரிந்து யானையை விரட்டும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். கோலிகபத்தி முகாமிலிருந்து 2 கும்கி யானைகள், பரணி, சுயம்பு இரண்டு யானைகளை கொண்டு வந்து அந்த காட்டு யானையை விரட்டும் பணியில், நேற்று ஒரு யானை பரணி வந்தது, இன்று சுயம்பு உள்ளது. அதனை வைத்து இரவுகளாக அந்த காட்டு யானையை இங்கிருந்து வனப்பகுதியிலிருந்து அடர்ந்த வனப்பகுதிகள் விரட்டும் பணி தொய்வில்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. இரவு நேரங்களில் யாரும் மக்கள் 6 மணிக்கு மேல் வர வேண்டாம் என்று ஒலிவறிக்கை மூலம் சொல்லிக் கொண்டுள்ளோம். திண்டிவனம் அருகே மாந்திரிகம் செய்வதாக கூறி இளம்பெண் ஒருவரை பாலியல் பலாத்காரம் செய்த போலி சாமியாரை போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள ஓங்கூரில் செல்வமணி என்பவர் ராயநல்லூர், காற்றாம்பாக்கம் உள்ளிட்ட பல கிராமங்களுக்கு சென்று வில்லி சூனியம் மாந்திரிகம் செய்து வந்துள்ளார். அப்போது பெண்களை தன்வசமாக்கி குடும்பம் நடத்தி வருவதாக புகார் கூறப்பட்டது. இந்நிலையில் வடமலைப்பாக்கம் என்ற கிராமத்தைச் சேர்ந்த சிறுமி ஒருவரை சாமியார் தன்னுடன் அழைத்து வந்து படிக்க வைத்துள்ளார். அந்த சிறுமிக்கு 19 வயதானதும் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி சாமியார் வலியுறுத்தியுள்ளார். அதற்கு சம்மதம் தெரிவிக்காத அந்த பெண்ணை சாமியார் செல்வமணி பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் போலி சாமியாரையும் பாலியல் பலாத்காரக்கு உடந்தையாக இருந்த ஹேமா என்ற பெண்ணையும் கைது செய்துள்ளனர். கடுமையான தண்ணீர் தட்டுப்பாடு நிலவும் சூழ்நிலையில் சட்டத்திற்கு புறம்பாக தண்ணீர் எடுத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சேலம் மாவட்ட ஆட்சியர் ரோஹிணி எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் குடிநீர் தட்டுப்பாடு உள்ள பகுதிகளில் தண்ணீர் பிரச்சினையை போக்க தனிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வந்து பல்வேறு எடுத்ததுனால வந்து பல்வேறு இடங்களில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல மேனேஜ் பண்ண முறையில் குடிநீர் பிரச்சனைகள் வந்து நம்ம மேனேஜ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ மே எண்டு வந்ததுனால வந்து கொஞ்சம் ஒரு சில ஏரியாவில் வந்து குடிநீர் பிரச்சனைகள் வந்து வரக்கூடிய பட்சத்தில் அந்த பிரச்சனைகள் உடனுக்குடன் தீர்ப்பதற்காக பிடிஓ மற்றும் ஜோனல் டெப்டி பிடிஓஸ் தலைமையில் வந்து டீம்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ் எந்தெந்த ஹேம்லெட்டில் வந்து குடிநீர் வந்து உடைய ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கிறதோ அந்த ஹேம்லெட்ஸ் வந்து கண்டறிந்து அங்கே வந்து பல்வேறு ஆக்ஷன்ஸ் வந்து எடுத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் டுவார்ட் போர்டு ஆஃபீஷியல்ஸும் நம்மளோட இபி ஆஃபீஷியல்ஸ் மற்றும் லோக்கல் பாடிஸ் இவங்களோட ஒரு ஜாயிண்ட் டீம் போட்டுட்டு வந்து எக்காரணத்தில் கொண்டு குடிநீர் தட்டுப்பாடு வரக்கூடாது அதற்கான வந்து பல்வேறு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறோம்.
பல்லடம் அருகே கணவனுடன் சென்ற பெண்ணை தாக்கியதோடு அவரது ஜாதி குறித்து இழிவாக பேசிய பாஜக பிரமுகர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டம் பாய்ந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவினாசிபாளையத்தைச் சேர்ந்த சக்திவேல் என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த பாஜக பிரமுகர் சேகருக்கும் இடையே முன்பாக இருந்து வந்ததாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் நேற்று காலை சக்திவேல் தனது மனைவியுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது அவர்களை வழிமறுத்த பாஜக பிரமுகர் சேகர் கணவன் மனைவியை சரமாரியாக தாக்கியுள்ளார். அத்துடன் அவரது ஜாதியை இழிவுபடுத்தி பேசியதாகவும் கூறப்படுகின்றது. இச்சம்பவத்தை கண்டித்து ஆதித்தமிழர் ஜனநாயக பேரவை மற்றும் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு பாஜக பிரமுகர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். இதையடுத்து போலீசார் அவரை கைது செய்துள்ளனர். தமிழகத்தின் இருபேரிடம் நடந்த குழந்தை கடத்தல் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்ற பலூன் வியாபாரியின் 2 பெண் குழந்தைகளை கடத்தியுள்ளனர். இதுகுறித்து போலீசாரிடம் தகவல் கொடுக்கப்பட்டதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகின்றது. இதன் காரணமாக மாநகர காவல் ஆணையரிடம் குழந்தைகளின் பெற்றோர் புகார் அளித்துள்ளனர். கடந்த 4 நாட்களாக தங்கள் பெண் பிள்ளைகளை காணாமல் பெற்றோர் பரிதவித்து வருகின்றனர். இதேபோல் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த வெங்கடாபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் ராதாகிருஷ்ணன், கலைச்செல்வி தம்பதியினர். வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த இவர்களது 4 வயது குழந்தை ஹரீஷ் திடீரென மாயமாகி உள்ளான். எங்கு தேடியும் குழந்தை கிடைக்காததால் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. குழந்தையை கடத்தி சென்றவர்கள் குறித்து போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோன்று தருமபுரியில் சிறுவனை கடத்த முயன்ற வட மாநிலத்தைச் சேர்ந்த நபரை பொதுமக்கள் சரமாரியாக தாக்கியுள்ளனர். கர்த்தனூர் எனும் கிராமத்தில் சந்தேகத்திற்கிடமான முறையில் சுற்றித் திரிந்த வடநாட்டு வாலிபர் தருண் என்ற 9 வயது சிறுவனை கொன்று விடுவதாக கூறி மிரட்டி கடத்திச் சென்றுள்ளார். இதனை கண்ட அப்பகுதியினர் அந்த வாலிபரை அடித்து உதைத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். தமிழகத்தில் தொடரும் குழந்தை கடத்தல் சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலைமுரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலைமுரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.